ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒல்கம் பேக் டு தமிழ் என் டெக் சேனல் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏனிங் அப்பேக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போது இவார் ஒரு ப்ளே ஆன் ஏன் அப்ரிக்சன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு எட்டு வின்னிங் போனஸ்ன்னு இப்போ ஒரு ஆஃபர் போயிடு ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவாக வித்ட்ரா பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருந்தால் நம்மளால் விட்ரா எடுக்க முடியும் ஓகே அண்ட் மணி ஐஎன் செட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வித்ரா பண்ண போகிறோம் காட்ட ஸோ நான் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணது அப்ரூவல் ஆயிடுச்சு ஸோ அடுத்து எப்படி விட்ரா பண்றதுன்னா இந்த வீடியோவில் பாப்போம் ஸோ இந்த வீடியோ வேற லெவலில் இருக்கும் போது ஸோ மறக்காம எல்லாரும் ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் இப்போ என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் ஓகேவா அண்ட் டிஸ்க்ரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது ஸோ யாராவது இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக பார்த்தா ஜாயின் பண்ணுங்கள் நம்ம ஒன் பாயிண்ட் டூ கே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக அண்டு பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் எதாவது புதுசாக அப்ளிகேஷன் வருது இல்லை இந்த மாதிரி ஆஃபர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படி எதுவாக இருந்தாலும் இங்கே டெலகிராம் தான் ஒரே கான்டக்ட் அண்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்ளைஸ் கிடைக்கும் உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிக்கிட்டு வைக்கலாம் ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது யாராவது இன்னும் இந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேங்க ஓகேவா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது போல் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல்லைக்கு நாளில் செட் பண்ணிச்சுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்னும் தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் கே பார்த்திங்கன்னா ரீச் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் மறக்காமல் எல்லாரும் போட்டு விடுங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஏனி ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏனிங் ஆப்ஷன் எதுவோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சாரி அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்களும் ஏன் பண்ணலாம் ஸோ அந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கத்தின நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வாய் ரோல் ஆகுது ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா போயிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவாருக்குள்ள போயிடலாம் ஓகே ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் கேஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தோருவா இருக்கு இதில் பதிமூணுரூவா பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறது இப்போ புதுசாக ஒரு ஆஃபர் போகிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு எட்டு ரூபா பார்த்தீங்கன்னா தருவாங்க உங்கள் வீட்டில் இன்னொரு மொபைலில் இந்த அப்ளிகேஷன் ரெஃபர் பண்ணலன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு கேம் ஈஸியாக நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே வின் பண்ண விட்ருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ளே பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டுரூவா வேணுன்னா வின் பண்ணிக்கலாம் ஈஸியாக வேணால் விட்ரா பண்ண ஓகே மேம் இப்போ டெபாசிட் ஆஃபர் போயிட்டு இருக்குது ஸோ அது ட்ரை பண்ணுறதா இருந்தால் இப்போ என்ன ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ என்ன க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இங்கே தான் வேணுன்னா உங்களுக்கு அந்த ஆஃபரே ஷோ பண்ணிருப்பாங்க இதை பாருங்கள் ரெஃபர் அண்ட் என்ன வின்னிங் எயிட் வின்னிங் கேஷ் அப்படின்னு பார்த்தீனா இருக்கா வின் எயிட் ருபீஸ் வின்னிங் கேஷுன்னு ஸோ இதை பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஆஃபர் ஓகே ஸோ இதில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும் ஸோ ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபயர் கூட பதினாறு இருக்கும் எல்லா கேம்ஸுமே இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ அதில் நல்லா விளாடுவீங்க அப்படின்னா அதில் ப்ளே பண்ணுங்க நிறைய பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம் ஓகே ஸோ அந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள் லூடோ கூட இருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா லூடோலாம் வந்துருக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லாம் தருவாங்க ஓகே ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் மினிமம் அஞ்சு ரூபா இருந்தால் பார்த்தீங்கனா ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா பார்த்தீங்கன்னா தராங்க ஓகே அண்ட் ஃப்ரீலாம் இருக்குது ப்ராக்டிஸ் எல்லா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மூலம் போய்ட்டு நல்லா ப்ளே பண்ணிக்கோங்க நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் வாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம எப்படி எல்லாமே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனாக வரும் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை இந்த எயிட் தான் பார்த்தீங்கன்னா காசு ஓகே இதில் இருக்குது பாருங்கள் இந்த எயிட் ருபீஸ்ன்னு இது பார்த்தீங்கன்னா காசு இந்த க்ரீன் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போனஸ் கேஷ் ஓகே ஸோ இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தா ஒரு எட்டு ரூபா பார்த்தா தருவாங்களா அண்ட் பிளே எனி த்ரீ கேம்ஸ்னால் அதுக்கு பார்த்தா அஞ்சு ரூபா போனஸ் கேஷ் பண்ணா தராங்க இங்கே தான் ரெஃபரண்ட் எல்லாம் இருக்குது நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் ஸோ இப்போ மேலே ப்ளஸ் ஐக்கன்லாம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இங்கே பாருங்கள் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது விட்ரா அமௌண்ட்டில் டெபாசிட்டில் ஒரு ரூபாய் அண்டு முப்பத்தூராக இருக்குது ஸோ இப்போ எதாவது விட்ரா பண்ணிடலாம் ஸோ இதை இப்போ பார்த்தீங்கன்னா விட்ரான்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரோடு இருக்கும் ஸோ இங்கே என்னை உங்களோட அமௌண்ட்டை பையனா என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ரான்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி ஓகே ஸோ க்ளிக் உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ எற சொல்லுது ஓகே வித்ரா பார்த்தீங்கன்னா இப்போ அறுபது ரூபா மினிமம் ரெடி மாறிக்கானா நான் ஸ்டா ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போ சிக்ஸ்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் மாற்றிடுங்க இது தெரியாத நான் சொன்னது என்னை தயவு செஞ்சு எல்லாரும் மனுச்சு ஓகே ஸோ இப்போ அறுபது ரூபா இருந்தால் பார்த்தீங்கன்னா இதில் வித்ரா பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம ரூபா கேம் ப்ளே பண்ணி தான் என் பண்ண முடியும் நான் ப்ளே பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா போனஸ் கேஷ் கூட எடுத்தாங்க அது என்ன கதைன்னு தெரியல நான் ப்ளே பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா வின்னிங் கேஷ்லேருந்து எடுக்காமல் போனஸ் கேஷ்லேருந்து எடுத்துருக்காங்க எனக்கு காசும் குறையல பட் அது எதோ பக்கானு தெரியல நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது குறைதான்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ ரெஃபர் டெஸ்க்டாப்பும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் அதை பார்த்திங்க கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு இல்லை ஃபேஸ்புக்கு இந்த ட்ராக் இழுத்துன்னு போகணும் ஓகே இப்போ ஃபேஸ்புக்னா இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்க ஸோ வாட்ஸ்அப் ட்ராக் ட்ராக் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண எடுத்துகிட்டு போகும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதில் இருந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதாக ஷேர் பண்ணி அண்டு உங்களுக்கு ரெஃபர் கோடையும் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபர் கூட போட்டு விட்டுருன்னு வைக்கிறோம் ஸோ அப்படி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மணி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விடுவாங்க பட் ரெஃபர் கோட் போடுற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா வராது பட் ரெஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் ஸோ அது என்ன கதன்றதுன்னு தெரில அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஒய்சி இருக்கும் ஸோ அது முடிக்க முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க ஓகே ஓகே கைஸ் இப்போ அந்த அப்ளேஷன் பார்த்தாச்சு இப்போ மணி ஐயா நிசரில் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேராக சொல்லி நீங்கள் டெலகிராமில் இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வைக்கா ஸோ அது என்ன எப்படி ஃபுல்லாக எப்படி லாகின் பண்ணும் சொல்கிறேன் ஸோ அதை பண்ணால் கவனிச்சிக்கோங்க அதுக்கு செகண்ட் ஆப் லிங்க்குன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே ஆ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்னு இருக்கல அதை பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் இந்த ஸ்பான்சர் ஐடின்ற இடத்துல இப்போ சைடில் டிஸ்ப்ளே ஆகிட்டுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த ஸ்பான்சர் ஐடியை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அது என்ட்ரு பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்சர் நேம் பார்த்தினா அதில் என்ட்ரு ஆகிடும் ஓகே நீங்கள் எதுவுமே பண்ண போதில் ஸ்பான்சர் ஐடி மட்டும் ஐஎன்எஸ்எட் அண்ட் ஒரு நாலஞ்சு நம்பர் இருக்கும் அதை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு அண்டு ஜிமெயில் ஐடி போட்டுவோம் அண்டு மொபைல் நம்பர் போடுவோம் அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஓகே நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் அக்ரின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க ஓகே அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும் ஓகே ஸோ அந்த ஓடிபியை மட்டும் வெரிஃபை பண்ணாலே போதும் ஸோ முடிஞ்சு போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணலாம் அதுக்கப்புறம் சம்மன் கொடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்டும் அப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனர் பேனராக வரும் ஓகே இங்கே ஆடி கார்டு இருக்கும் ஸோ இங்க பென்ஸு அதனா ராயல் ஏதோ ஒரு காரு இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ நீங்க ஆடி காருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க பேக்கேஜ் வந்து ஃப்ரீ ஓகே அது ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆடின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உள்ளே வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எட்டு வருக்கு எட்டு பார்த்தீங்கன்னா அறுபது பைசா தருவாங்க நான் அதை பாத்தீங்கன்னா பதினாலு ரூபா பத்தினா என் பண்றேன் இது வரைக்கும் ஓகே அண்டு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாத் சைட்ல இருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அதையும் பையனா கிளைம் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா மாறும் சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து தான் வரும் வைக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மட்டுமே பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் நான் இன்ஸ்டால் நிறையா பண்ணியிருப்பேன் பட் அகெயின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்துருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணாலே போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா தந்துடுவாங்க மினிமம் ஐம்பது ரூபா இருந்தால் பண்ணிணா நம்ம வித்ரா எடுத்துக்கணும் வைக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் ஸோ ஸ்ட்ரைட்டாக பண்ணால் இன்ஸ்டாலுக்கு போகும் ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பேல எந்த ப்ராப்ளமும் இல்லை வைக்காம் ஸோ இப்போ பாருங்க வெயிட் வெயிட் பண்ணுங்க இன்ஸ்டால் ஆகி முடிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு அதனால அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கலாம் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருங்க அது பார்த்தீங்கன்னா கலெக்ட்ன்ற இந்த ஆப்ஷன் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணாலே இப்போ உங்களுக்கு வேணா ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டாக ஆட் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான் பண்ண போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டெண்ட் இருபது ரூபா இருக்கு இதே போல் நிறைய அப்ளிகேஷன் வரும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவோம் வியம் ஸோ இப்போ நம்ம அந்த த்ரீ டாட்டில் என்ன கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே தான் ரெஃபர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா இன்வைட் ஆப்ஷன் இருக்கும் ஒரு ரெஃபருக்கு வேணா அஞ்சுருவா தருவாங்க ஓகே ஸோ கண்டிப்பாக வேணா ட்ரை பண்ணி வருங்க ஒரு ரெஃபருக்கு ரூபா ஸோ இப்போ மெயின் மிஷியத்துக்கு வரும் ஸோ இப்போ மை வேலெட்டுன்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் நான் விட்ராவலில் பார்த்தீங்கன்னா அப்ரூ அப்ரூவ்டுன்னு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா அப்ரூவ்ட் வந்துருக்கு ஸோ இது அப்ரூவ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வித்ரா கூட பண்ண தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் சொல்லிடுறேன் ஸோ அந்த விட்ராவில் கிளிக் பண்ணிட்டு இங்கே நியூ வித்ரா ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா மினிமம் ஐம்பது ரூபா இருந்தா விட்ரா எடுத்துக்கலாம் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு சப்மிட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோ ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம் ஸோ இங்கே கீழே அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மனி ஐஎன்இட் வாலெட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் வெப்சைட் மூலிமா ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணணும் வேணால் நீங்கள் லாகின் பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் அண்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள் அண்டு கைஸ் நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க அந்த த்ரீ டாட் லைனை கிளிக் பண்ணிட்டு மை ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பாஸ்வேர்ட் இருக்கும் ஓகே இங்கே பாருங்கள் இதான் உங்களோட பாஸ்வேர்டு எல்லாருக்கும் இதே பாஸ்வேர்டு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கா ஸோ அதை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு மணி ஐஎன்எஸ்டுக்குள்ளே போங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே உங்கள் மொபைல் நம்பர் இப்போ ஓல்டு பாஸ்வேர்டு நாங்கள் கொடுத்தது போட்டு போட்டு புது பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு அப்டேட் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு ஓகே இப்போ லாகின் ஆனோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் சொன்னோம் பாஸ்வேர்ட் மட்டும் மாற்றிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கு பாத்தீங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மாறி மறைஞ்சிருக்கும் ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை டேர்ன் பண்ணிணா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஓகே நிறைய பேர் ஃபோனில் இந்த மாதிரி தான் அரங்குற தான் தெரியும் ஸோ அதனால நம்ம டேர்ன் பண்ணும் இல்லைனா டெஸ்க்டாப் மோட் வச்சு பார்த்தீங்கன்னா குரோமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம் ஓகேவா அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை திருப்பிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் நம்பர்னு போட்டு வெரிஃபை இருக்கா ஸோ இங்கே உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி வரும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க அண்ட் அந்த நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வரும்போது கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா நேம் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் வேறு எதையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஓகே அண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட என்ன பேங்க் இருக்கோ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அதை செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்லாம் செலக்ட் பண்ணக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா சார்ஜ் பிடிப்பாங்க அண்ட் நாட் வெரிஃபைனா எதுவும் பிடிக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபைன்ற க்ளிக் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அடுத்த இது போகும் ஸோ அவள் தான் கைஸ் முடிஞ்சு போச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி ரிசிப்ட் மொபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இங்கே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீப்ட்டு மொபைல்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரே கொடுத்துட்டு கன்டினியூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ் மேலெலாம் மெசேஜ் வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன் நம்பரை ஓகே கேசி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ இங்கே சைடில் இருக்கிறது எப்படியே நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்கள் எல்லா ஆப்ஷனும் பார்த்தா வந்துடும் ஸோ இங்கே இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் போய்னா என்ட்ரு பண்ண ஓகே ஸோ நூற்றி முப்பது ரூபா இருக்குது ஸோ நூற்றி முப்பது ரூபா இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர்ன்ற அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ண வைக்கலாம் ஸோ அதனால் இப்போ நம்ம இதில் ஒன் தேர்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம் ஸோ டைப் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கா ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் காட்டும் ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபீம் இருக்கும் ஓகேவா இந்த கன்ஃபீம்ன்ற இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ டு நாட் ஹேவ் என் ஆஃப் மணின்னு பார்த்தீங்கன்னா வருது ஸோ வெயிட் என்னென்னு பார்த்து வரேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் நூறுரூவா வித்ரா பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸாக்ஷன் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகே இப்போ சக்ஸஸ்ன்னு வந்துச்சு நூறுரூவா பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்துச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான்

அப்படியே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்டென்ட்டாக கொடுத்துட்டாங்க ஸோ பேமெண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே போல தான் நீங்களும் பண்ணணும் ஸோ பண்ண ப்ராசஸ் அப்படியே லைன் பை லைனாக பார்த்துருப்பீங்க ஸோ எதுவுமே மிஸ் பண்ணுறாமல் அதே மாதிரி பண்ணுங்கள் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பேரெலாம் ரிசீவ் பண்ண முடியும் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புரியலன்னா அகைன் அகைன் ரீமைன் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெலெகிராமில் போய்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இதே போல் நிறைய என்ன ஆப்ஷன் வரப்போகுது ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் அக்கெல்லாம் செட் பண்ணிச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஓகே ஓகே கைஸ் இதோட பேரில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வேறு ஒரு சூப்பரான இனி ஆப்ஷன் வந்து சந்திக்கலாம் அது லவ் யூ பாய் பை கைஸ் டேக் கேர்